இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஆரா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரா சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்பைசி ஸ்பைரல் பாஸ்தா. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி, கொடமிளகாய், நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், உங்ககிட்ட எந்த கலர்னாலும் நீங்கள் எடுத்துருக்கலாம், கேரட், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, டொமேட்டோ கெச்சப். டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா நீங்கள் தக்காளியை வந்து பியூரே பண்ணி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கப் பாஸ்தா, அப்புறம் பட்டர். நான் ஃப்ளேவருக்காக இங்கே ஆரிகானோ எடுத்திருக்கேன், இது உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த பாஸ்தாவை போடலாம். ஸ்பைரல் பாஸ்தாவை பொறுத்தவரையும் இது சீக்கிரமாக வெந்துடும், ஸோ நீங்கள் பக்கத்துல இருந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கூட இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய், அது ஒட்டாமல் வர்றதுக்காக. அப்புறம் பாஸ்தாவுக்கு தேவையான கல்லுப்பு போட்டு இது ஒரு 5-10 minutes பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ ஒரு 5 minutes ஆச்சு. இப்போ நம்மளுக்கு பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பாஸ்தா எவ்வளோ சாஃப்டாக நல்லா அழகாக வெந்திருக்குன்ட்டு. இப்போ பாயில் பண்ண அந்த பாஸ்தாவை வடிகட்டி நான் இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இதை நல்லா ஆற விடுங்க, அப்போ தான் இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் பட்டர். என்ன ஃப்ளேவருக்காக நம்ம இதில் பட்டர் சேர்க்குறோம். நம்ம இப்போ வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நம்ம பட்டரில் வதக்கும் போது காய்கறியோடைய ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆனியன் வந்து ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாக வதங்கினதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து இது வந்து ஆல்ரெடி மிளகாத்தூள் போட போகிறோம், ரெட் சில்லி பவுடர், அதனால இதை ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் வந்து கீறி போட்டிருக்கேன். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது கூட தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக அதில் சால்ட்டு சேர்த்துடலாம். சால்ட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம காய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கேரட், கொடமிளகாய் ரெண்டுமே ஒரே டைமில் சேர்த்துருங்க. காயெலாம் ஃபுல்லாக வேகணும்னு இல்லை, இதில் வந்து பாதி வெந்தால் போதும். ஸோ இந்த வெங்காயம், தக்காளி, காய் எல்லாம் ஒன்றா கலந்து ஒரு 5 minutes குக் பண்ண விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம இதில் பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வேகணும். ஸோ இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு காய் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். காய் நல்லா வெந்தாச்சு, இப்போ இதில் நம்ம பாஸ்தா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வேக வச்ச பாஸ்தாவை வந்து இது கூட ஆட் பண்ணி காய்கறியோடய சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான்.
அப்போ காய்கறியோட நல்ல பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா பொடிக்கணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லைன்னா 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தனி மிளகா, அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க டொமேட்டோ கெச்சப்பு. டொமேட்டோ கெச்சப் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா அதர் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து தக்காளியை கூட இங்கே ஸ்டார்டிங்கில் நான் ஆட் பண்ணலை அந்த மாதிரி வெட்டி வச்சு ஆட் பண்ணாமல் அதை தக்காளியை வந்து நல்லா மிக்ஸியில் அடித்து பியூரேவாக கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கூட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மசாலாவோட நல்லா பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தாவை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட ஏதாவது இட்டாலியன் ஸ்பைசஸ், ஆரிகானோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பிளாக் பெப்பர் இருக்குது, அதை பவுடர் பண்ணி நீங்கள் இதை ஃபைனலாக இது கடைசியாக இது கூட சேர்த்துக்கலாம். ஆரிகானோ இருக்குன்றதுனால நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக இதில் ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பிளாக் பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு நல்ல ஒரு வாட்டி கலரிட்டு நம்ம ஹாட்டாக சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. தோ இப்போ இங்கே நம்மளுடைய ஹாட்டான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு, ஸ்பைசி பாஸ்தா. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், இல்லைனா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆர்ஆர் சமையல்ல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.